ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சக்கரை பொங்கல், கருப்பு கவுனி அரிசி சக்கரை பொங்கல். கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரெகுலராக நம்ம பண்ணுற அரிசி சக்கரை பொங்கலுக்கும் இந்த சக்கரை பொங்கலுக்கும் பயங்கர வித்தியாசம். கவுனி அரிசி நல்ல ஃப்ளேவராக சக்கரை பொங்கல் உடம்பு பண்ணலாம். நல்லதுலாம் பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி நல்லா நைட்டே ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி இன்னைக்கு நைட்டே நான் ஊற வச்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கரில் ஒரு கப்பு கவுனி அரிசி, 1/2 கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 கப்பு போதுமானது, நான் 1/2 கப்பு கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு கவுனி அரிசிக்கு 1/2 கப்பு வந்து வெல்லம் எடுத்துருக்கிறேன். நல்லா ஸ்வீட் சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க 1 1/4 2 கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் மீடியமாக சாப்பிட்றதுனால 1 1/4 கப்பு வந்து நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். 1 கப் துருகிய தேங்காய், முந்திரி, திராட்சை தேவையான அளவு, அதுக்கு தேவையான அளவு நெய் எடுத்துருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கருப்பு கவுனி அரிசியை இதை நைட்டே ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து ஊற வச்சு நம்ம வச்சுருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் ஒரு டைம் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வைங்க. அந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணி மொத்தமாக வந்து 3/2 கப்பு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை குக்கரில் போட்டு மூடிடலாம். வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வெயிட் போட்டுக்கலாம். பாருங்க, நம்மளோட கருப்பு கவுனி அரிசி சூப்பராக வந்து வந்திருக்குங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட் வந்து கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. நம்ம அடுப்பில் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு கொதி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான வெல்லமா நான் வந்து அரிசியோட ஆட் பண்ணிட்டேன். பாருங்க, நல்லா வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட 1 கப் வந்து தேங்காய், துருகிய தேங்காவையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பில் வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருப்பு கவுனி அரிசியை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து குக்கரில் நைட்டே ஊற வச்சுட்டு நான் காலையில் எழுந்திரிச்சி செஞ்சால் நல்லா வெந்து வருங்க. அதே மாதிரி குக்கரில் வந்து ஒரு தண்ணி வச்சுட்டு 8 to 13 விசில் வரைக்கும் விடலாம். விட்டால் தான் நல்லா வெந்து வரும். அது நல்லா நல்லா முந்திரி திராட்சை வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க. அழகாக ஒழுங்காக வேகிறதுக்கு முன்னாடியே வெள்ளம் அரிசியாக வந்து நம்ம ஏலக்காய் வந்து எப்பயும் ஏலக்காய் தூள் மட்டும் எப்பயுமே ஒழுங்காக நல்லா நல்லா வேகிறதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க.